இந்த கோரமண்டல் கம்பெனியில அம்மோனியா கேஸ் லீக் ஆச்சுன்னு ஒரு ஹாஃப் அன் அவருக்கு மேலே ஒன் அவருக்கு மேலே எல்லாருமே ஸ்ட்ரகிள் பண்ணா பதட்டம் வந்துச்சு. நாங்கள் அதனால இமீடியட்டாக ஸ்பாட்டுக்கு போலீஸ்லாம் வந்தோம். இந்த பெரியமுப்பு வில்லேஜ் தான் பக்கத்தில் ஒட்டி இருக்குது. அதில் இருக்க மக்கள்லாம் கொஞ்சம் பேர் வெளியே கொண்டு போயிருந்தோம். அது எப்படின்னா வந்து இந்த அம்மோனியா கேஸ் வந்து கடலில் ஒரு 2 கிலோமீட்டருக்கு உள்ளே தள்ளி வந்து ஒரு பைப்பில் வந்து கடலில் இருந்து ஷிப்லேருந்து அந்த பைப்பில் தண்ணி கூடி உள்ள வரும். பட் இப்போ ஷிப் இது இல்லை. அந்த ஆல்ரெடி இப்போ நம்ம தண்ணி இங்கேருந்து வாட்டர் பைப் இங்கேருந்து அந்த ஃப்ளைஓவர் வரைக்கும் போட்டோம்னா தண்ணி ஆஃப் பண்ணால் கூட அந்த பைப்பில் கொஞ்சம் கிடக்கும்ல தண்ணி. அந்த மாதிரி அம்மோனியா கேஸ் கொஞ்சம் கிடந்திருக்கு. அது ஏதோ ஒரு இடத்துல சின்ன லீக் ஆகி தண்ணிக்குள்ள வந்துருக்கு. இந்த தண்ணிக்குள்ள வந்ததுனால ஒரு ஹாஃப் அன் அவர் அந்த கடலில் காற்றுல கலக்கும் போது காற்றுல கலக்கும் போது அந்த ஸ்மெல் இருந்துச்சு. இப்போ எல்லாமே நான் அந்த ஸ்பாட்டில் பார்த்துட்டேன். அந்த பிளான்ட் அந்த கம்பெனியுடைய சீஃப் அந்த அதுக்கு ஹெட்டாக ஒருத்தர் இருப்பாங்களா அவங்கள்ட்ட பேசிட்டேன். எந்த பயப்படும் இல்லை. ஏன்னா மக்கள்லேயே நிறையவங்க வயசான லேடிஸ் இருப்பாங்க, குழந்தைங்க இருப்பாங்க, கர்ப்பமான பெண்கள் இருப்பாங்க, பதவிச்சு அங்கே இங்கேயும் போனாங்கன்னா மனசு கொஞ்சம் குழப்பம் இருக்கும். அதுக்காக தான் நேரடியாக சொல்கிறதுக்கு அவங்க யாரும் எதுவும் பயப்படுவாங்கன்னா அழகாக நிம்மதியாக தூங்குங்க சரிங்களா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.